வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரேஷன் வித் இந்திரஜித். நாம் இன்னைக்கு இந்த இடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்க பெருமுக்கல் அப்படிங்கிற ஊரில் இருக்க முக்தியா ஜலேஸ்வரர் கோயில். இந்த கோயிலை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோயிலே ஒரு சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் கடந்த ஒரு கோயில், மலைக்கு மேலே ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்கு உள்ள கோயில், அந்த கோயிலை ஒட்டி ஒரு குகை, அந்த குகைக்குள்ளே 3000 ஆண்டுகள் பழமையான பெட்ரோக்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாறை கற்செதுக்கல்கள், இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இது எல்லாத்தையுமே நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேலே இருக்க கோட்டை வந்து விஜயநகர நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. அங்கே இருக்க கோயில் வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. சிறிய அளவில் இருந்த இந்த கோயில் வந்து விக்ரம சோழன் காலத்தில் ஒரு கற்றளியாக கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு தொழில்துறையோட நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. கல்வெட்டுகளில் இந்த கோயிலோட பேர் திருவான்மிகு ஈஸ்வரம் அப்படின்னும், இந்த ஊரோட பேர் வந்து ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஒய்மா நாடான விசயராசேந்திர வளநாட்டு பெருமுக்கிலான கங்கை கொண்ட நல்லூர் அப்படின்னு இந்த ஊரோட பேர் வந்து கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலே இருக்க கோயிலுக்கு படி ஏறு போகிற வழியில் நீங்கள் இந்த உருவத்தை பார்க்கலாம். உள்ளூர் மக்கள் வந்து இதை காவல் தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கோட்டையோட அமைப்பு, அந்த கோட்டையோட நுழைவு வாயில், அந்த மாதிரி எல்லா அமைப்புமே இங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்படி ஒரு நுழைவு வாயில் இருக்கும். இந்த நுழைவு வாயிலை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஊர் மக்கள் வந்து கற்களை வந்து அடுக்கி வச்சுட்ருக்காங்க. அது எதுக்குன்னு சொன்னால், இந்த வீடு கட்டுறவங்க அந்த மாதிரி சில வேண்டுதல்கள் அந்த மாதிரி அதை நிறைவேற்றுற ஒரு சடங்கு முறையாக வந்து இந்த மாதிரி கற்களை வந்து இந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க. இந்த நுழைவாயில் பார்த்திங்கன்னா இரு மறைங்களும் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது. அதாவது மலை ஏறி போகும்போது, இந்த படிக்கட்டுகளில் ஏறி போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பயணத்தை தொடரணும்னா, இந்த மண்டபத்தில் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் காலாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோட்டைக்கு மேலே ஏறலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கோட்டை செவர், அந்த கோட்டையோட வெளிப்புற செவர், அந்த கோயிலோட வெளிப்புற சுவர் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். இந்த கோயில் வந்து உத்தம சோழன் காலத்திலேயே இங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்றாக உத்தம சோழனோட கல்வெட்டு இங்கே கிடக்கு. ஆனால் விக்ரம சோழனோட காலத்தில் தான் இது வந்து ஒரு பெரிய கற்றளியாகவே கட்டப்பட்டிருக்கு. எப்படி கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் மலைக்கு மேலே வந்து அந்த ஜோதி ஏற்றுறாங்களோ, அதே மாதிரி இந்த பெருமுக்கல்லையும் இந்த முக்தியாஜலேஸ்வரர் கோயிலில் இதே மாதிரி ஒரு எண்ணெய் கொப்பரம் அமைச்சு இங்கேயும் கார்த்திகை தினத்தன்னைக்கு தீபம் ஏற்றப்படுது. தொன்மையான இந்த சிவன் கோயிலோட கருவறை வெளிப்பக்க சுவராக இருக்கட்டும், கருவறை முன்மண்டப வெளிப்பக்க சுவராக இருக்கட்டும், எல்லா இடங்களையுமே வந்து நமக்கு ஏகப்பட்ட கல்வெட்டுகள் காணப்படுது. இங்கே கிடைக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே வந்து சோழர்களோட கல்வெட்டுகள் கிடைக்குது, பாண்டியர்களோட கல்வெட்டுகள் கிடைக்குது, காடவராயர்களோட கல்வெட்டு கிடைக்குது, சம்புவராயர்களோட கல்வெட்டு கிடைக்குது, விஜயநகர நாயக்கர்களோட கல்வெட்டு கிடைக்குது. இந்த மாதிரி 5 அரச வம்சத்தோட கல்வெட்டுகள் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. இங்கே கிடைக்கிற கல்வெட்டுகள் வந்து நிலக்கொடை சம்மந்தப்பட்டதாகவும், அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து நில விற்பனை முறை எப்படி இருந்துச்சு, அந்த நிலத்தை அளக்கும் முறை எப்படி இருந்துச்சு, அந்த அளவுகள் எத்தனை அடி நீளம் இருந்துச்சு, இந்த மாதிரியான செய்திகளையும், அதே மாதிரி அரசருக்கு ஏற்பட்ட தொற்று குணமாக பணிப்பெண் உயிர் விட்டதுனால அவங்க பேரில் வந்து நிலக்கொடை வழங்கியது, இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான செய்திகள் வந்து இங்கே இருக்க கல்வெட்டுகளில் காணப்படுது. இங்கே இருக்க கல்வெட்டுகள் வந்து பெரும்பாலும் விக்ரம சோழனுடைய கல்வெட்டுகள் தான் அதிகப்படியாக கிடைக்குது. அதே மாதிரி சோழ அரசர்களில் உத்தம சோழனுடைய கல்வெட்டும் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டும் இங்கே கிடைக்குது. இங்கே இருக்க சில கல்வெட்டுகள் மேலே வந்து சாக் பீஸ் வச்சு நிறையா வந்து இப்போ இருக்க பேர் அந்தந்த மாதிரிலாம் எழுதியிருக்கு. இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளோட வரலாறை நாம தான் காப்பாற்றணும், அதை நாமளே வந்து அழிச்சிடக்கூடாது. கோயிலுக்கு பின்னாடி வழியாக இறங்கி போனோம்னா அங்கே தான் வந்து அந்த குகையும் சரி, இன்னொரு ஆஞ்சநேயர் சன்னதியும் சரி, ரெண்டுமே அந்த இடத்துல தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு விதமான வழிகள் இருக்குது. ஒன்று வந்து ஏறும் வழி, இன்னொன்று வந்து இறங்கும் வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இறங்கும் வழி வழியால் ஏறி நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த கல்வெட்டை பார்க்கலாம். பாறையில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகள், இது வந்து குலோத்துங்க சோழன் காலத்துடைய கல்வெட்டு. நீங்கள் முன் வழியாக ஏறி வந்தீங்க அப்படின்னா கோயிலை பார்த்துட்டு கோயிலை சுற்றி அதுக்கு பின்னாடி வந்து தான் குகைக்கு நீங்கள் அடைய முடியும். ஆனால் அதே பின் வழியால் ஏறி வந்தீங்கன்னா அந்த வழி வந்து நேராக குகை இருக்க இடத்துக்கு தான் வந்து உங்களை கொண்டு போகும். இந்த குகைக்கு போகிற வழி வந்து ஒரு இரும்பு ஏணி வழியால் இறங்கி கீழே போகணும். ரொம்ப பாறைகள் வந்து வழுக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும். அதே மாதிரி இந்த குகையும் வந்து அளவில் ரொம்ப சின்னது, இதுக்குள்ளேயும் வந்து ரொம்ப குனிஞ்சு ரொம்ப கவனமாக தான் நம்ம உள்ளே போகணும். தொல் பழங்காலத்தில் வந்த மக்களிடையே வந்து மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கும்
தான் பார்த்த ஒரு செய்தியை இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறதுக்காகவோ அதை வந்து குகைகளில் இருக்க செவர்கள் வந்து வரைஞ்சி காட்ட ஆரம்பித்தாங்க. அந்த வழியாக உருவானதுதான் பாறை ஓவியங்கள். அதோட தோன்றலாக பின்னாடி வந்தது தான் இந்த பாறை கற்செதுக்கல்களும். இந்த குகையில் இருக்க இந்த பாறை கற்செதுக்கல்கள் இதுங்க எல்லாமே வந்து 3000 ஆண்டுகள் முதல் 5000 ஆண்டுகள் வரை பழமையானதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து தங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த குகைக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெண் நிற்கிற மாதிரியும் அதே மாதிரி நிறைய மனித உருவங்கள் சின்ன சின்னதாக அங்கே அங்கேயே பொறிக்கப்பட்டிருக்க மாதிரியும் அதே மாதிரி விலங்குகள் சில விலங்குகளோட உருவமும் வந்து இங்கே இருக்க செதுக்கல்கள் வந்து காணப்படுது. இந்த கற்செதுக்கல்கள் எல்லாமே வந்து நம்ம முன்னோர்களுடைய வாழ்விலையும் அவங்க இருந்த அந்த சூழல் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துது. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது தான் அந்த கம்யூனிகேஷன் டூல்ஸு. அப்படி அவங்க வந்து அந்த ஒரு கருவியாக பயன்படுத்தினது தான் அந்த பாறை ஓவியங்களாக இருக்கட்டும் இந்த கற்செதுக்கல்களாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. இந்த மலையில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கிளிப்பிங் ஒரு சின்ன எடுத்தேன், ஒரு சின்ன பாம்பு ஒன்று. இதே மாதிரி நாங்கள் அன்றைக்கி வந்து ஒரு 4-5 பாம்புக்கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு இடம் வந்து பார்த்தா ஒரு சின்ன மலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு கோட்டையாக இருக்கட்டும், ஒரு கோயிலாக இருக்கட்டும், இப்படி ஒரு பட்ட பாறை கற்செதுக்கல்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் இந்த இடத்த போய் விசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வாங்க.